வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 0.8 பியூபிஜி மொபைல் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த அப்டேட் வந்து 6 to 7 டேஸில் வரப்போகுது. என்ன வருதுன்னா, நியூ மேப் ஒன்று வருது. இதுதான் அந்த அப்டேட்டோட ஹைலைட்டு. அந்த மேப் பேர் சான்ஹாக்கு. அது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் மேப்பு. இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஹாஃப் த சைஸ் ஆஃப் எராங்கல் அண்ட் மிராமர், ரெண்டு மேப் இருக்குல்ல அந்த சைஸ் ஹாஃப் தான் இருக்கும். செகண்ட் வந்து இதில் நியூ வெஹிக்கிள் வருது. ஒன்று வந்து ஆர்மர்ட் யூஎஸ்சி, செகண்ட் வந்து மிராடோ. ஆர்மர்ட் யூஎஸ்சி வந்து எராங்கல் மேப்பில் ஒரு ஆர்கேட் மோட் ஈவெண்ட் ஒன்று வருது. அது எப்படின்னா, சர்க்கிள் உள்ளேருந்து ஷூட் பண்ணிங்கன்னா கன் ட்ராப்பும், ஒயிட் சர்க்கிள் வெளியே இருந்து ஷூட் பண்ணிங்கன்னா ஆர்மர்ட் வெஹிக்கிளும் வரும். செகண்ட் வந்து மிராடோ. மிராடோ வந்து டெசர்ட் மேப் எக்ஸ்க்ளூசிவ். அது டெசர்ட் மேப்பில் ஒரு புதுசார் வெஹிக்கிள் வரும். அது ஒரு மசில் கார். தேர்ட் வந்து நியூ கன் QBZ-95. இந்த கன் வந்து சான்ஹாக் ரெயின் ஃபாரஸ்ட் மேப் இருக்குல்ல, புதுசாக வர மேப்பு, அந்த மேப் எக்ஸ்க்ளூசிவ். இது 5.56 யூஸ் பண்ணுற கன்னு. டேமேஜ் வந்து 44. ஃபோர்த் வந்து ஃப்ளேர் கன்னு. ஃப்ளேர் கன் வந்து அந்த நான் சொன்ன அந்த ஈவெண்ட்டுக்கு தான் வருது. அது எப்படின்னா, எராங்கல் மேப் இருக்குல்ல, எராங்கல்ன்றது அந்த ஃபாரஸ்ட் மேப்பு. அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளேர் கன், ரேண்டமான லொக்கேஷன்ஸில் ஃப்ளேர் கன் இருக்கும். அதை நீங்கள் எடுக்கணும். அதை நீங்கள் எடுத்து அந்த ஒயிட் சர்க்கிள் வெளியே ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்மர்ட் வெஹிக்கிளும், ஒயிட் சர்க்கிள் உள்ளே நீங்கள் இருந்து ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ளை ட்ராப், ஏர் ட்ராப் இருக்குல்ல யூஸ்வலாக வருமே, அது மாதிரி உங்களுக்கு அதுக்கு ஸ்பெஷலாக வேற ஒரு ட்ராப் இருக்குது, அந்த ட்ராப் வரும். அதில் ரெண்டு கன் வரும். அதுதான் அந்த ஆர்கேட் மோடிவென்ட். ஃபிஃப்த்து வந்து வெப்பன் ஸ்கின்னு. இப்போ வந்து சீசன் பாஸ் வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஃப்ரீயாக வரும். இப்போ ரெண்டு இருக்கு பாருங்க, ரோயல் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சாதா அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கும். வர அப்டேட்டில் ஒரே ஒரு பாஸ் தான் இருக்கும், அது ஃப்ரீயாக இருக்கும். சிக்ஸ்த்து வந்து எமோஷன் டான்ஸஸ். எமோஷன் டான்ஸ் வந்து புதுசாக ஒரு ரெண்டு மூணு அடிச்சுட்டு வராங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் இதை அன்லாக் பண்ணிக்கலாம், லெவல் அப் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்டேட். ஃபீச்சர்ஸ் என்னென்ன வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ராஸ் ஏர் ஸ்டைல் அண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் க்ராஸ் ஏர் என்ன சொல்கிறது என்னென்னா, இப்போ ரெட் டாட் இல்லைன்னு சென்டராக ஒரு டாட் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ராஸு அப்படி இல்லைன்னா ஆங்கிளு ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். அது கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இப்போ யூஸ்வலாக ரெட் கலரில் இருக்கும், நீங்கள் அது வந்து க்ரீனு அப்படி இல்லைன்னா ப்ளூ அப்படி என்ன கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நாலு கலர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த க்ராஸ் ஏர் ஸ்டைல் அண்ட் கலர் சேஞ்சு. செகண்ட் வந்து புல்லட் பெனட்ரேஷன். புல்லட் பெனட்ரேஷன் வந்து வாட்டரில் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரவுன் பண்ணிட்டீங்கன்னா, தண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ஷூட் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. பட் அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு டேமேஜ் ஆகும், பட் கம்மியாக இருக்கும். அதான் அந்த புல்லட் பெனட்ரேஷன். மூணாவது வந்து M24. அது வந்து இப்போ ட்ராப்பில் மட்டும்தான் வரும். இப்போ 0.7 அப்டேட் இருக்குல்ல, இப்போ வந்து அது ட்ராப்பில் மட்டும்தான் வரும். பட் இந்த 0.8 அப்டேட்டுக்கு அப்புறம் நார்மல் கிரவுண்டில் வரும். யூஸ்வலாக இப்போ கார் 98லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி நார்மலாக வரும் M24. அப்புறம் வந்து இப்போ வந்து கேமில் எவ்வளோ ஸ்பெக்டேட்டர் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ரைட் சைட் கார்னர்லாம் மேலே வரும் எவ்வளோ ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. ஃபிஃப்த்து வந்து பிக்கப் செட்டிங். பிக்கப் நீங்கள் இப்போ ஆட்டோ பிக்கப் பண்ணுவீங்கள்ல, அதுக்குன்னு ஒரு செட்டிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதில் என்ன வரும்னா, இப்போ ஒருத்தனை கொண்டுட்டு அந்த கிரேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரேண்டமாக பிக் பண்ணும்ல, இப்போ 300 புல்லர் இருந்தால் 400 புல்லர் வரைக்கும் பிக் பண்ணும், அப்புறம் பேக் ஃபுல்லாயிரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்கலாம். எனக்கு 300 புல்லர் தான் வேணும், 5.56னா எனக்கு 300 தான் வேணும் அப்படின்னா 300க்கு மேலே ஆட்டோ பிக் பண்ணாது. அதே மாதிரி 10 பேண்டேஜ் தான் வேணும்னா 10 பேண்டேஜ் மட்டும்தான் எடுக்கும். ஸோ அதான் அந்த சூஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ், எவ்வளோ ஐட்டம்ஸ் வேணும்ன்ற நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதர் சிமோல் சேஞ்சஸ் வந்து ஏர்ட்ராப் ஹேவ் டூ கட்ஸ். அது வந்து இந்த நான் சொன்ன ஆர்கேட் ஈவெண்ட், எராங்கல் மேப், அந்த இப்போ இருக்க ஃபாரஸ்ட் மேப்பில் வர ஆர்கேட் மோடி ஈவெண்ட்டுக்கு தான் அந்த ஏர்ட்ராப்ஸ். அதில் வந்து 2 கன்ஸ் இருக்கும், அது நீங்கள் ஃப்ளேர் கன் ஷூட் பண்ணால் வரும். அப்புறம் வந்து சான்ஹாக் மேப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கையில் கொடுத்துருப்பாங்க, அது ஆப்பிள், சும்மா நீங்கள் த்ரோ பண்ணிக்கலாம். அது சும்மா தான் கொடுப்பாங்க, அது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, கேம் உள்ளே வரும்போது அது இருக்காது. தேர்ட் வந்து லிமிட்டட் டைம் க்ளோத்ஸ். இப்போ வருதில்ல அந்த மாதிரி லிமிட்டட் டைம் க்ளோத்ஸ் வரும். அப்புறம் வந்து என்ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இப்போ வர என்ஸ்க்ரீன் வராது, இப்போ புதுசாக ஒரு என்ஸ்க்ரீன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பக் ஃபிக்ஸில் சில ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து AKM, அப்புறம் DP28, அந்த கன்னில் சின்னதாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஒன்றுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 6X இருக்குல்ல, 6X அப்புறம் 8X, நீங்கள் அதை 6X வந்து 3X கன்வெர்ட் பண்ணும்போதும், 8X வந்து 4X கன்வெர்ட் பண்ணும்போதும் அதோட சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். அது வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நார்மலாகவே இருக்கும், பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதுதான் இப்போ வரப்போகிற 0.8 அப்டேட் பற்றின டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக வேறு எதாச்சும் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.